வெல்கம் பேக் டு இன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு மிக்சர் கிரைண்டர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ எந்தெந்த க்ரிட்டீரியா வச்சு நம்ம அதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அமேசானில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய டாப் 5 பிக் என்னலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 1000 ஸ்டார்ட் ஆகி நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 வர இருக்கிற அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து லிஸ்டிங்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதையே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அமேசானில் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு மிக்சி வாங்குறது எதை வச்சு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்த மட்டும் 500 வாட்ஸ், 750 வாட்ஸ், 1000 வாட்ஸில் வந்து நம்மளுக்கு மிக்சி வருது. ஸோ மேக்ஸிமம் நம்ம இந்தியன் ஃபேமிலிஸ்க்குலாம் இந்த 500 வாட்ஸ் இல்லை 750 வாட்ஸ் வந்து போதுமானதாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த 500 வாட்ஸ் இல்லை 750 வாட்ஸில் வந்து மிக்சியை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் இந்த 750 வாட்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட் ரெக்கமெண்டடாக இருக்கும். நீங்கள் ஒரு 1000 ப்ரைஸ் ரேஞ்சில் தான் பார்க்குறீங்க அப்படின்னா 500 வாட்ஸ் வாங்குங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட டே டு டே யூஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, நீங்கள் ஒரு பேச்சுலராக இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும் 500 வாட்ஸ் போதும், ஏன்னா 750 வாட்ஸ் வந்து தேவையில்லை. ரெண்டாவது பார்க்க வேண்டியது ஸ்பீட், எத்தனை மோட் ஆஃப் ஸ்பீட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்பவே முக்கியமாக பார்க்கணும். ஸோ அதோட ஆர்பிஎம் என்னங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆர்பிஎம்னா ஒன்றும் இல்லை, ரொட்டேஷன் பெர் மினிட். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வாட்டி வந்து அந்த மிக்சியோட பிளேடு வந்து ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த ஆர்பிஎம்மை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 18,000 23,000 உங்களோட ஆர்பிஎம் இருந்துச்சுன்னா அது நல்ல ஒரு மிக்சி தான், நீங்கள் அதை வாங்கிக்கலாம். மூணாவது விஷயம், ஜார், எத்தனை ஜார் வந்து இருக்குது அப்படிங்கிறதும் முக்கியம்தான். ஸோ என்னென்ன ஜார்ஸ்லாம் வருது அப்படிங்கிறது முக்கியம். ஜூஸர் வருதா, இல்லை சின்ன ஒரு மீடியம் சைஸ் ஜாரும் ஸ்மால் சைஸ் ஜாரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதும் முக்கியம். ஸோ அது உங்களோட டிபெண்டன்சியை பொறுத்தது, அது மட்டும் இல்லை அது ப்ரைஸ் ரேஞ்சை வந்து பொறுத்தது. அடுத்தால பார்க்க வேண்டியது வாரண்டி. வாரண்டிங்கிறது மிக்சிக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. மேக்ஸிமம் இந்த 2 to 5 இயர்ஸ் வந்து எல்லா பிராண்டடான மிக்சிக்கும் கொடுப்பாங்க. அதிகமான வாரண்டியை கிடச்சிருச்சுன்னா அதுக்கு போகிறது ரொம்பவே நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் உள்ள விஷயம் என்னென்னா ப்ரைஸ். இந்த ப்ரைஸை பொறுத்து தான் நம்ம எல்லாமே வாங்குவோம். ஸோ நம்மளோட சேனலில் நம்ம கவர் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டும் வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிற கேட்டகரியில் தான் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரைஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கொடுக்குற காசுக்கு அதிகமான ஃபங்க்ஷனாலிட்டி கிடைக்குதா அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அதை பார்த்துக்கலாம். ஸோ அந்த கொடுக்குற காசுக்கு எதெல்லாம் ஒர்த்தாக இருக்கும் அமேசானில் அப்படிங்கிறது தான் நம்ம இதுக்கு மேலே பார்க்க போகிறோம். ஸோ அந்த டாப் 5 பிக்கை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது லைஃப் லாங் LLMG 93 500 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர். இதில் வந்து 2 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த மிக்சியை ஃபுல்லும் ஏபிஎஸ் பாடியில் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 3 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1 இயர் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதோட ஹைலைட்டே என்னென்னா இதோட ப்ரைஸ் தான். இது வந்து அமேசானில் 999, அதாவது 1000 ருபீஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எனக்கு இதில் பிடிச்ச ஒரு விஷயமே இது ரொம்ப காம்பாக்டாக இருக்குது, ஒரு சின்ன ஒரு சைஸில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்டி ஸ்கிட் ஃபிட், அதாவது கீழே வந்து 4 புஷ் ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. ஐஎஸ்ஐ சர்டிஃபைட் வாங்கின மிக்சி தான். ஸோ அதனால் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். உங்களோட பட்ஜெட் வந்து 1000 ருபீஸில் இருக்கிற பட்ஜெட்டில். நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய மிக்சியோட பேர் என்னென்னா குரோமா 500 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர். இதில் வந்து 3 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லீக் ப்ரூஃப் ஜார் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, 3 ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்குது. 2 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த லைஃப் லாங் அப்படிங்கிற அந்த மிக்சி பிராண்டுக்கு வந்து 1 இயர் தான் வாரண்டி கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1360 ரூபா இப்போ கரண்ட் அமேசானில். அதில் வந்து 2 ஜார் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் 3 ஜார் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மால் சைஸ் 350 ml ஜார், ஒரு மீடியம் சைஸ் ஜார், இன்னொரு ஒரு பெரிய சைஸ் ஜார். இந்த 3 ஜார் வந்து இந்த குரோமா அப்படிங்கிற பிராண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ இதுவும் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மிக்சியோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய மிக்சி என்ன அப்படின்னா அமேசான் பேசிஸோட 500 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர். 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது, ஒயிட் அண்ட் ப்ளூ. இதுக்கும் 3 ஜார் கொடுத்துருக்காங்க, அதாவது 0.3 லிட்டர்ஸ், 0.8 லிட்டர்ஸ், 1.2 லிட்டர்ஸ், இந்த மாதிரி 3 ஜார் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வாரண்டி வந்து 1 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் அந்த விஷயத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும் வாங்குறதுக்கு முன்னாடி. ஸோ நம்ம இப்போ பார்த்த அந்த 3 மிக்சியுமே வந்து 500 வாட்ஸ் தான். என்னமோ நம்ம பார்க்கக்கூடிய அந்த 2 மிக்சியும் வந்து 750 வாட்ஸ். ஸோ அது என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு 750 வாட்ஸில் வந்து ஒரு மிக்சி வேணும் அப்படின்னா பேசிக்காக இருக்கிற மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்டேஜ் ஐரிஸ். ப்ரிஸ்டேஜுங்கிறது நல்ல ப்ரீமியமான பிராண்ட், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதில் 3 வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார், 1 வந்து டிரான்ஸ்பேரண்டாக இருக்கும், அது வந்து ஜூசர் ஜாராக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து 4 எஃபிஷியன்ட் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் 750 வாட்ஸ் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு நல்ல மிக்சி வாங்கணும் அப்படின்னா இந்த 2600க்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மிக்சியை வாங்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 2700 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 6295, அதாவது 6000 ரூபாய் கிட்ட எம்ஆர்பி இருக்குது. பட் நீங்கள் அமேசானில் வாங்கினீங்க அப்படின்னா
2699 இப்போ கரண்டாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நல்ல ஒர்த்து. நீங்கள் ஒரு நல்ல மிக்சி உங்கள் வீட்டுக்கு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். இன்னொன்று இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா 80-90 decibel தான் இதோட சவுண்ட் இருக்கும். அதனால் ரொம்ப பெருசாக சவுண்டு வராது. 2 இயர்ஸ் ப்ராடக்ட்டுக்கு மேலே வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஃபைனலில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஸ்மார்ட் மிக்சர் கிரைண்டர். இது 750 வாட்ஸ். இதில் 4 ஜார் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார் ப்ளஸ் ஒரு ஜூஸருக்காக இன்னொரு செப்பரேட் ஜார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹைலைட் என்னென்னா 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 5 இயர்ஸ் வந்து மோட்டார் மேலே வாரண்டி கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ் ஜென்ரல் ப்ராடக்ட் வாரண்டி ப்ளஸ் 5 இயர்ஸ் வந்து மோட்டார் ஏதாவது ஃபால்ட்டார்னா ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2699 ரூபா, அதாவது 2700 ரூபீஸ் நம்ம கரண்டாக வந்து அமேசானில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வாங்கணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இப்போ சொன்ன இந்த 5 மிக்சியோட பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். இவ்வளோதான் இன்றைக்குள்ள வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் ரிஜு, ஃபார் இன் தமிழ்.